இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சரி, வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸுடைய மெகா சங்கமும் ஆரம்பிச்சாச்சு. இது தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கான ஒரு புஷ்அப், அதாவது அவங்களுக்கான டிஆர்பி என்ன இன்க்ரீஸ் பண்ணி இதை இதை பார்க்குறவங்களை அதையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறதுனாலே என்னவோ அதிகமாக அவங்களுடைய காட்சிகள் தான் இருந்துச்சு, தமிழும் சரஸ்வதியும் காட்சிகள் தான். எடுத்த உடனே வந்து தமிழும் சரஸ்வதியும் காரில் போயிட்டுருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு போகும்பொழுது வந்து சரஸ்வதிக்கு அவ்வளோ பயம், ஏன்னா எம்பிஏன்னு வேறு போய் சொல்லியிருக்கமே, எப்படி வந்து கோதையை ஒத்துப்பாங்க அப்படின்லாம். ஸோ அதை வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழும் சரஸ்வதியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு பின்னாடி நமச்சிவாய் மின்னல் இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இறங்கும் போது இறங்கவே மனசு இல்லாமல் அப்படியே கார் கதவை தடவிக்கிட்டே ஒரே ரொமான்டிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க. இறங்கி இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும் போது தான் நமக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை காமிக்கிறாங்க. டெம்போ டிராவலரில் ஆறு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க, ஆறு பேர் ப்ளஸ் ரெண்டு குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியும் தனமும் வந்து தனித்தனியாக உட்காந்துருக்காங்க, ஒரு சீட்டில் எந்த எண்ட்லேயும் இன்னொரு சீட்டில் எந்த எண்ட்லேயும். அடுத்து மீனாவும் ஜீவாவும் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. கடைசி சீட்டில் வந்து இன்னும் குழந்தை இல்லாத ஜோடி அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேரும் கதிரும் முள்ளையும் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க அந்த கடைசி சீட்டில். இதில் நமக்கு கொடுமையாக இருந்த விஷயம் என்னன்னா திருப்பி திருப்பி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியில் பார்க்குறது, ஏன் அந்த குழந்தைய கையில் வந்து வச்சுட்டானா அந்த ஆம்பளைங்க ஏதாச்சும் லைட்டாக குறைஞ்சிருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சரி ஓகே, வந்து பால் குடி மறக்காத குழந்தை தனம் குழந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கையல் பாப்பாலாம் வந்து ஒரு வயசு மேலே ஆகுதுல, அது தூக்கி தோரில் போட்டுட்டு ஜீவா உட்கார வேண்டியதானே, ஏன் அது அந்த மீனாவே தான் ரெண்டு கையில் இப்படி சுமந்துகிட்டே வரணுமா என்ன? இந்த எப்பயுமே இந்த மாதிரி காட்சிகள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதை பார்த்தாச்சு, அட்லீஸ்ட் சீரியலில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏதாச்சும் கொண்டதாக வச்சு அதை பார்த்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு லைட்டாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள் அங்கெல்லாம் தூக்குறாங்க, பாருங்கள் ஜீவாலாம் தூக்குறாரு, பாருங்கள் குழந்தை நீங்களும் தூக்குங்க அப்படின்னு தூக்க வைக்கலாம். சும்மா கொஞ்சத்துக்கு தூக்கிட்டு ஏதாச்சும் வேலைனா தூக்கி கொடுத்துட்ற மாதிரி பண்ணிருக்காங்க சில சமயங்களில். ஸோ இங்கே வந்து அவங்கள மாற்றி மாற்றி ஒவ்வொரு கப்பலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஜீவாவும் மீனாவும் ஜீவாவை வந்து மீனாக கிண்டல் பண்ணுறாங்க, எப்படிடா கூப்பிட்டு வந்தீங்க இங்கே, மழை பெய்ய போது பாரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து கதிர் முல்லைகிட்ட கதிர் முல்லையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. கதிர் கிட்டக்க வர கிட்டக்க வர முல்லைக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து அவங்க ஐய் தள்ளி உட்காருங்க தள்ளி உட்காருங்க அப்படின்னு அவங்க வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. தனம் எப்பயுமே வந்து மூர்த்தி ஏதோ சோகமாகவே இருக்காரு அப்படின்னு அவங்கள பார்த்தா அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அஞ்சு நாள் கடையை சாத்தினா லாபம் என்ன ஆகுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. விடுங்க தான் வந்தாச்சுல சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம்னா அவரும் ஜாலி ஆகிட்டார். இதில் இந்த டிரைவர் கொஞ்சம் சரியில்லை, கீழே இறங்கி இறங்கி வந்து ரெண்டு மூணு தடவை வந்து பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகணும்னு இறங்கினவரை பார்த்து இவங்கெல்லாம் லைட்டாக சந்தேகத்தோடு பார்த்து கிண்டல் பண்ணுறதோட அந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி இங்கே வீட்டில் கொண்டு போய் சரஸ்வதியை ட்ராப் பண்ணால் அங்கே வந்து சொக்கு செம்ம கடுப்பாயிட்டார், ஏன்னா நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ அவர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு வந்து என்னை பொய் சொல்லி ஏமாற்றி போயிருக்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியே கத்திக்கிட்டு இருக்கு. கத்தி இப்படி பொய்யான பத்திரிக்கையெல்லாம் அடித்து கூட்டு போயிருக்கேன் மின்னல் ஏமா அப்படி பண்ணங்கும் போது தமிழ் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் இங்கே வந்து உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், நான் என் பொண்ணு கேட்க வைக்கிறேன், நான் பண்ணதுக்கு அவ்வளோ திட்டாதீங்க மன்னிச்சிருங்க, என் தம்பி கல்யாணம் என் ஒய்ஃபாக வந்திருக்க வேண்டியது அது வர முடியலங்கிறனால தான் நான் கூப்பிட்டோம், எங்களுக்கு வேறு வழி தெரியுதுன்னு அவர் மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. இங்கே திருப்பி கண்ணன் ஐஸ்வர்யாலாம் ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்லை, இது கண்ணனுக்கு ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்கு வேலையும் வேற இல்லை, அதனால் கண்ணன் வந்து சாப்பாடு வேண்டு கொடுக்க இவங்க டூர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் அப்செட் ஆகிட்டாருச்சே இப்படி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்செட் ஆயிடுறாரு. ஸோ அங்கே திருப்பி வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க வசுந்தராவும் கார்த்திக்கும் வந்து உள்ளார கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போ உடனே குடுகுடுன்னு போய் இவர் தமிழ் அங்கே போக எல்லோரும் உள்ளார போய் ப்ரே பண்ணி அவன் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அவன் வந்து வீட்டுக்கு வரும்போது வேண்டான்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறதோட அப்படியே நெகிழ்ச்சியாக கோதை வந்து தமிழாக எல்லாத்தையும் பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. அதுவும் கடைசியாக ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கும் போது முதல்ல கோதை காலில் விழுந்ததும் வந்து இந்த சந்திரக்கலாக்கு பிடிக்கல அவங்களுடைய கோபமாக பார்க்குறதோட முடியுது. ஸோ நீங்கள் இந்த மெகா சங்கமத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரிவ்யூவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.